நான் ஜெயக்குமார். தேனி மாவட்டம் பெரியவளமட்டம் டிவாடிப்பட்டின்ற கிராமத்தில் நான் என்னோடய குடும்பத்தோடு வச்சிட்ருக்கேன். அம்மா பேர் பரமேஸ்வரி, அப்பா பேர் நாராயணமூர்த்தி. நான் 1வதுலேருந்து 8வது வரைக்குமே எங்கள் ஊரில் இருக்க டிவாடிப்பட்டி பஞ்சாயத்து யூனியன் மிடில் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ இருக்க டீச்சர்ஸ் வந்து எனக்கு ஞானசுந்தரி மேம், மணிமேகலை மேம், பரிமலா மேம், சௌதா மேம் எல்லாருமே வந்து நிறைய வந்து என்னை மோட்டிவேட் பண்ணாங்க. என்னை வந்து அப்பப்போ படிக்கிறப்போ வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அது சப்ஜெக்டும் பிடிச்சி படிச்சுட்டு இருந்தேன். அதனால் என்னை வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு வந்து நான் 12th படிக்கிற வரைக்குமே வேறு ஸ்கூலில் தான் 12th படித்தேன். 12th படிக்கிற வரையுமே எனக்கு வந்து உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன். அடுத்ததுலாம் வந்து சிதார்பட்டியில் அரசு மாதிரி மேல்நிலை பள்ளியில் நான் 12வது வரையும் படித்தேன். அப்போ வந்து அங்கே இருக்க டீச்சர்ஸுமே வந்து என்னை நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அடிக்கடி இப்போ பார்க்குறப்பெல்லாம் வந்து என்னை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நல்லா படி, வந்து நல்லா லைஃப் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க எனக்கு, சிவார்பட்டி ஸ்கூல் டீச்சர்ஸே. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தது யாருன்னா எங்கள் எச்எம் சார் தான், தலைமை ஆசிரியர் மோகன். அவர் தான் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். 10th சரி, 11th சரி, 12th சரி. அடுத்து நான் 12th படிக்கிறப்ப வந்து அருள்முருகன் சார் பகுதி நேர ஆசிரியராக வந்தார். அப்போ வந்து எச்எம் சாருக்கு வந்து அப்போ நிறைய வேலைகள் இருந்தது. அதனால் எனக்கு வந்து ஒரு கவனம் செலுத்த முடியலை அப்படின்றனால என்னை வந்து வழிகாட்டுதலுக்காக, அவருக்கு நிறைய வேலைகள் இருந்ததுனால வழிகாட்டுதலுக்காக அருள்முருகன் சார் வந்து சொன்னார், இந்த மாதிரி ஜெயக்குமார் நல்லா வந்துடுவான், அவனை வந்து ஒரு வழிகாட்டுதலாக இருங்கன்னு அருள்முருகன் சாரை நியமித்தார். அவர் வந்து நீ நிறைய வழிகாட்டுதல் நிறைய வந்து கைட் பண்ணார், ரொம்ப ஹெல்ப் பண்ணார் எனக்கு சொல்லப்போனால். அடுத்து நான் 12th முடிச்சுட்டு வந்து நீட் எழுதலாம்னு ஒரு பிளானில் இருந்தேன். அப்போ வந்து எனக்கு அவ்வளோ சிலபஸ் இல்லையா, நான் வந்து பழைய பாடத்திட்டத்தை தான் அப்போ வந்து படித்தேன் 12th வரைக்குமே. அப்போது நீட்டு சிலபஸ் அப்போ இல்லாததுனால என்னால் அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியல. அப்போது எனக்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட் கிடைக்கல. ஆனால் இப்போ பரவாயில்ல, இப்போ வந்திருக்க தமிழக பாடத்திட்டத்தில் நீட்டுக்கான சிலபஸ் எல்லாமே அடங்கிடுச்சு. இந்த தமிழக பாடத்திட்டத்தை இப்போது தரவாக படித்து முடித்தாலே கண்டிப்பாக வந்து நீட்டில் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அச்சீவ் பண்ணலாம். இது வந்து என்னோடய தனிப்பட்ட கருத்தை சொல்லப்போனால். அடுத்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்னால கண்டிப்பாக வந்து நீட்டை வந்து அச்சீவ் பண்ண முடியும்.